எதுக்கும் துணிஞ்ச புது ரவுடிங்க பழைய தாதாவை கொஞ்சம் பதற விட்டா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த ரவுடிங்களோட பில்டப் இருக்க செம. கவலைப்படாம பட்ட பகல்ல கொலை பண்ணிட்டு கூலா அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு போலீஸ்கிட்ட நாங்க தான் முதல்ல பாடியை பார்த்தோம்னு சொல்ற ரூத்லஸ் ஆளுங்க. இப்படி ஒரு சுவாரஸ்யமான பிரமேசை வச்சுக்கிட்டு ஜோஜோ ஜார்ஜ் இந்த பணிப்படத்துக்கு ஸ்கிரீன் ரைட்டராகவும் டைரக்டராகவும் அறிமுகம் ஆகியிருக்காரு. இதுல தாதாவை வேற நடிச்சிருக்காரு. பணி மேலோட்டமா பார்த்தா ஒரு வழக்கமான பழிவாங்கற கதையா இருந்தாலும் இந்த ரவுடிகளோட ஒரு கெஸ் பண்ண முடியாத பிஹேவியர்னால அடுத்து என்ன நடக்க போதோன்னு நமக்கு ஒரு கிரியை ஏற்படுத்துறது தான் இந்த படத்தோட பலமே. இதோட கதையில கிரியாவோட கூட்டாளிகளும் திருச்சூர்ல பேர் போன கேங்ஸ்டருங்க. இப்ப அவங்க பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட்னு பிசினஸ் பண்ணிக்கிட்டு உதவி தேவைப்பட்டவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு காமா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரலெல்லாம் ரெண்டு ரவுடிங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு ஊர்ல பெரிய ஆள் ஆகணுன்ற வெறியில இருக்கிறவனுங்க. அப்படியே ஒரு சம்பவம் பண்ணிட்டு கிடைச்ச பணத்துல மெதப்பா சுத்திட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு பேரும் கிரியோட பாதையை கிராஸ் பண்றாங்க. அப்போ விஷயமே வேற மாதிரி போகுது. அதற்கான ரியாக்ஷனும் பெருசா மாறுது. இதுக்கப்புறம் நடக்கிற ஆடுபுள்ளாட்டம் தான் படத்தோட மீது கதையே. கேங்ஸ்டர் மூவிஸ்னாலே இப்படிதான் போகணும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். முதல் தடவையா டைரக்ட் பண்ற ஜோஜோ ஜார்ஜும் அதே பேட்டர்னை பிடிச்சாலும் அந்த கிளைமேக்ஸ் சம்பவத்தை நியாயப்படுத்துறதுக்காக ஸ்கிரிப்ட்ல எமோஷனை ஃபேமிலி பாண்டிங்கை சேர்த்துட்டு அப்படியே ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி பதிலடி கொடுப்பாங்கன்னு எஸ்டாப்லிஷ் பண்ணிறாரு. அதே போல ஒரு தடவை ரத்தத்தை ருசி பார்த்த கேரக்டர்களுக்கோ இனி திரும்ப முடியாது. அதனால ஆக்ரோஷத்தோட அவங்களும் இறங்குறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் ஒரு பெரிய மோதலுக்கு நம்மள ரெடி பண்ணது. போலீஸ் கமிஷனர் சிட்டி ஹை அலர்ட்ல இருக்குன்னு சொல்லும்போது நமக்கும் அந்த உணர்வு ஏற்படுத்துது. இதோட ஸ்கிரிப்ட் ஜோஜுதா இருந்தாலும் தன் கேரக்டரை ஒரு வழக்கமான ஹீரோயிசம் ரேஞ்சுக்கு கொண்டு போகல. அதுக்கு மாறா அவருடைய கதாபாத்திரம் பெரும்பாலும் ஒரு வீக்கான ஸ்டேட்ல இருக்கு. சண்டையும் அந்த பெரிய உருவத்துக்கு ஏத்த மாதிரி அதே ஸ்டைல் தான். ஆனாலும் நீங்க எதையும் மிஸ் பண்ற மாதிரி ஃபீலிங்கே வராது. ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களை எங்கேஜிங்காக வச்சிருக்கோம். அந்த பைக்கை கார் சேஸ் பண்ணுற இடம் த்ரில்லிங்காக நல்ல தரமாக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல மாஸ் ஃபீலிங்கை எலிவேட் பண்ணுது. ஜோஜோ ஜார்ஜ் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரெண்டு பேர் மோதிக்கிறதுக்கு பாலியல் வன்கொடுமையை ஒரு காரணமாக இதுலேயும் கொண்டு வந்தது பதிலாக வேற எதையாவது யோசிச்சிருக்கலாம். டான்னு ஒரு எக்ஸல்டிங் கேரக்டரில் வர சாகர் சூர்யாவும் டானுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காமும் அதே சமயம் ரூத்லெஸ்ஸாக வர சுவிச்சும் சரியான காம்பினேஷன். நாம் ஒரு கொலைபாதக செயலை செய்கிறோன்ற உணர்வே இல்லாத ஆளுங்களை கன்வின்ஸிங்காக நடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணணும்னு சீட்ல இருந்துட்டு துடிப்பீங்க. என்ன இதோட ரத்த கிளியரான கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஓவராலா ஜோஜோ ஜார்ஜ் தன்னோட டெபுவிலேயே அவ்வளவா குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எங்கேஜிங்கான ரிவெஞ்ச் டிராமாவை கொடுத்துருக்காரு. இதை தமிழ் டப்பிங்ல வரதுக்கு முன்ன நம்ம ஊர் தியேட்டர்லயே மலையாளத்திலேயே பாக்குறதுல தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரிசத்தோட சந்திக்கிறேன். இந்த மரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.